மக்களவை சபாநாயகராக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஓம் பிர்லா போட்டியின்றி இன்று தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவருக்கு காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன பதினேழாவது மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று இடங்களில் அபார வெற்றி பெற்று ஆட்சியை மீண்டும் பிடித்தது இதனைத் தொடர்ந்து மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கியது இதில் முதல் இரண்டு நாட்கள் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் பதவியேற்றுக் கொண்டனர் அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மூத்த எம்பி வீரேந்திரகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து இன்று மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ளது இதில் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஓம் பிர்லாவை பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ஓம் பிர்லாவுக்கு அதிமுக உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் பிஜு ஜனதா தளம் போன்ற கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன இதேபோல் காங்கிரஸ் கூட்டணியும் ஓம் பிர்லாவுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளது சபாநாயகர் பதவிக்கான வேட்புமனுவை ஓம் பிர்லா மக்களவை செயலகத்தில் தாக்கல் செய்தார் எதிர்க்கட்சிகள் சார்பில் யாரும் வேட்பாளராக அறிவிக்கப்படவில்லை இதனையடுத்து மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார் இதனையடுத்து பதினேழாவது மக்களவை சபாநாயகராக அவர் பதவியேற்க உள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா போண்டி தொகுதியில் போட்டியிட்டு ஓம் பிர்லா வெற்றி பெற்றார் இந்த இரண்டாயிரத்தி தேர்தலிலும் அதே தொகுதியில் போட்டியிட்டு வென்று தொகுதியை தக்கவைத்தார்